ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோர்னி இன்னைக்கு நம்ம இந்தமையோட ரிவியூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காலங்களில் அவள் வசந்தம் இந்தமையோட ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பரா வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலங்களில் அவள் வசந்தம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபீல் குட் ரொமண்டிகல் காமெடி டிராமா மூவி இந்த மொழியில் யார் நடிச்சிருக்காங்கன்னு கௌஷிக் கௌஷிக்ராம் அஞ்சலி நாயர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த மொழியை ராகவ் தான் டைரெக்ட் பண்ணிருக்காரு இந்த மையோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ சினிமேட்டிக் ஃபீல்டில் சின்ன வயசுலேருந்து ரொமான்டிக் படமாக பார்த்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைரியில் எழுதிக்கிட்டே வர அவரோட ஆசை எல்லாத்தையுமே அந்த மாதிரி டைம்ல ஹீரோயினே ஹீரோவை பார்த்து பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வீட்டில் பேசி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடிஸ் தான் இந்த மூலியில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக ரியலாக ஒரு லைஃபை லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ சினிமேட்டிக்கான ரொமான்ஸை கொண்டு போய் இன்டர்ஃபேர் பண்ணுறதுனால ஹீரோ ஹீரோயின்க்கு உடல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கல்யாணம் பணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏன் டிவர்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு நெஞ்சில் போட்ட ஒரே ஒரு பட்டாமூச்சி டேட்டோக்காக திரும்ப எதுக்காக காதலி தேடி போகிறாரு அதனால ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன கடைசியாக ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தங்களா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீக்கண்டில் போய்விட்டு அவங்க லவர் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் குட் ரொமாண்டிகல் காமெடி டிராமா மூவி நான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு பாஸ்டிவே தான் இந்த மூலியில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக இம்ப்ரஸிவா டீசென்ட்டாக நடிச்சிருந்தாலும் இந்த மூவில அஞ்சலி நாயரோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளாக ஹைலைட்டாகவும் ஆவும் சூப்பராகவும் இந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் இந்த முயற்சோட ரெண்டாவது பஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா ஸ்டோரி ஸ்கிரீன் பே ஸ்டோரி பொறுத்திருக்கிற நார்மலான ரொமண்டிக் காமெடி தான் எடுத்து நரேட் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் பேர்ஸ்டா டீசென்டா இருந்துச்சு செகண்டாஜா தான் இருந்துச்சு இன்டர்வில இருக்கக்கூடிய ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ல ஆக்சன் சிக்வன்ஸ் தேவையோ இல்லங்க நான் 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 பெர்சனலா பீல் பண்ண எமோஷனா அளவைக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் யாருமே அழகிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க பட் மூவி டீசென்டா ஷார்ட் அண்ட் ரெண்டு மூணு நேரத்துக்குள்ள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க இந்தமோட தேர்ட் பஸ்டன் கேட்டீங்கன்னா பேக்ரௌண்ட் ஸ்கோரிங் சினிமோகிரபி சாங்ஸ் எல்லாமே சூப்பா இம்ப்ரூசிவா டெக்னிக்கலா செமஸ்ட்ராங்காவே பண்ணியிருக்காங்க எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை டெக்னிக்கலாக சூப்பராகவே தூக்கி நிறுத்திருக்காங்க இந்த நம்மளோட இருக்கக்கூடிய டிராபிக்ஸ் என்னன்னு கேட்டீங்க ஸ்டோரியில் இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் பிரிடிக்டபுலா இருந்துச்சு ப்ரீ வரக்கூடிய அந்த லிஃப்ட் சீன் கூட பார்த்திங்கன்னா ஹோமே கடவுளிலேருந்து இன்ஸ்பை பண்ணி அப்படியே தூக்கி வச்சிருப்பாங்க ஒய்ஃபுக்கும் காதலிக்கும் நடுவில் ஹீரோ மாட்டிக்கிற டெம்ப்ளேட்லாம் ஏகப்பட்டது ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட டெம்ப்ளேட்டே தான் எடுத்து திரும்ப திரும்ப போட்டு காட்டுறாங்க அது எல்லாமே ஓவர் ட்ராமாட்டிக்காக இருந்த மாதிரி நான் போஸ்ட்லாம் ஃபீல் பண்ண செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவுமே ரொம்ப ஸ்லோவான நரேஷன் தான் லீட் பண்ணி எடுத்துட்டு போனால் கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜே போர்னஸே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் வேணும்னா டூ கே கிட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜ் லவ் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஏன்னா மூவில வரக்கூடிய ஏகப்பட்ட டைலாக்ஸ் எல்லாம் ரொமாண்டிக்காக இருந்துருன்னு சொல்லி ரொம்ப கிரிஞ்சாக எழுதி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க காமெடியுமே இந்த மூவியில் அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எங்கேயும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் வேணுனே மூவில திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எமோஷன்ஸ் கன்வின்சிங்காக ப்ராப்பராகவும் ரியலாகவும் டச்சபுளாகவும் இல்லைங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா மூவியில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன் ரொமான்டிக் டைலாக்ஸ் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாக தான் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு ஸோ வீக்கில் போகிறது அவங்க லவர் கூட போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஃபீல் குட் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி தான் காலங்களில் அவள் வசந்தம் இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்களும் கேட்டீங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கட்சி கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துரும் டாடா பாய் சி யூ லவ் யூ ஆல்